ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் செட்டிங்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில முக்கியமான செட்டிங்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து வாட்ஸ்அப் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் அனைவரும் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த ஸ்டேட்டஸில் சில செட்டிங்ஸ் இருக்குது. அது யாரும் வந்து அதிகமாக நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ அது வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் வந்து சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டஸில் போயாச்சு. அதில் போய்ட்டு நம்ம ரைட் சைடில் 3 dots இருக்கும். அந்த டாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் ப்ரைவசின்னு இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் ப்ரைவசியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா மை காண்டாக்டில் வந்து கிளிக் இருக்கு இல்லைங்களா. இப்போ மை காண்டாக்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம போகிற ஸ்டேட்டஸு, நம்ம ஃபோனில் எத்தனை பேர் நம்ம நம்பர்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோமோ அவங்க அனைவருக்கும் அந்த நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியும். அதாவது நம்ம வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் நம்ம உள்ளே போகணுன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்படி கிளிக் மார்க் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டாக்கா இந்த நம்ம மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ரைட் கிளிக் இருக்க ரைட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இப்போ யார் யாருக்கெல்லாம் மார்க் பண்ணியிருந்தோமோ அவங்களால நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்க்க முடியாது. மற்ற அனைவரும் நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். அப்புறம் மூணாவது ஆப்ஷன் இருப்பாருங்க, அதில் நம்ம போகணும்னு சொன்னால் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு யார் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க யார் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள மட்டும் நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டோம்னா யாரை நம்ம மார்க் பண்ணுவோம் அவங்க மட்டும்தான் நம்ம ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். இது வந்து ஸ்டேட்டஸுக்கான செட்டிங்ஸு. இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நிறைய குரூப்பில் இருப்போம். நிறைய ஃபோட்டோஸ், ஆடியோஸ், வீடியோஸ் நிறையா வந்து நமக்கு டெய்லி வந்து வந்துட்டுருக்குறோம். நம்மளுடைய டேட்டா வந்து 1 GB ஒரு நாளைக்கு பத்தாது. அந்தளவுக்கு டேட்டா, அதாவது டேட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் ஆகும். அப்போ அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் வைக்கிறதால ஒரே குரூப்பில் நிறையா மெசேஜ் வரும்பொழுது அதை நம்ம ஃபோனோடைய ஸ்டோரேஜும் ஃபுல்லாகவும் டேட்டாவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிறது, நம்மளோட டேட்டாவும் சீக்கிரமாக வந்துட்டு காலி ஆகிடும். அப்போ அதனால் அதுக்கான சில செட்டிங்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் எதுவும் ஆகாது. நமக்கு தேவையானது மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தமாக இது வந்து தனித்தனியாகவும் நம்ம வந்து பிளாக் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாகவே வந்துட்டு நம்ம நம்மளோட டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கான இந்த செட்டிங் தான். வாங்க இப்போ அந்த செட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ அதேமாதிரி ரைட்டில் இருக்கிற 3 dots இருக்குல்லையும் நான் அதில் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் போயிடுங்க. செட்டிங் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே வந்துட்டு மீடியா ஆட்டோ டவுன்லோடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே வென் யூஸிங் மொபைல் டேட்டா, இதில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ், ஆடியோஸ், வீடியோ அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் கிளிக் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். அப்போ அதை வந்து இது அன்டிக் பண்ணிடணும். இதெல்லாம் நம்ம அன்டிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னா நம்ம மொபைல் டேட்டாவை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழே வேன் கனெக்டடு ஆன் வைஃபை, இப்போ இந்த வைஃபைல நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி வந்து அன்டிக் பண்ணிடணும். எல்லாமே நம்ம அன்டிக் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எதுவும் டவுன்லோட் ஆகாது. நமக்கு தேவையானது மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங். அடுத்தது நம்ம பேக்கப், அதாவது நம்ம வந்து ஒரு ஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஃபோனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், வேறு புதுசாக ஒரு ஃபோனை வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பழைய மொபைலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வாட்ஸ்அப்பில் சில மெசேஜ்கள், ரைட்டிங் மெசேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது பேக்கப் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அது பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த நம்ம புது மொபைலில் நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போயிட்டுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கப்பை நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுடைய பழைய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அந்த புது ஃபோனில் வந்துடும். அது எப்படின்னு செய்யணுன்றத நான் இப்போ பார்க்க போவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு செட்டிங்கை பற்றி நான் நீ சொல்கிறேன். அது வந்து 2 verification, அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப்பை நமக்கே தெரியாமல் ஹேக் பண்ணி வந்து சேட் பண்ணுவாங்க. நம்ம மெசேஜ் அனுப்புகிற மாதிரி மற்றவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். அந்த மாதிரிலாம் சில ஹேக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்து சேஃப்டியாக இருக்கணும், நம்மளுடைய வாட்ஸ்அப்பை மற்றவங்க யாரும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க மற்றவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதிலேருந்து நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்து சேஃபாக வச்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது, 2 verification செட்டிங்ட்டு. அதை நான் வந்து மேலே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அந்த செட்டிங்கை பற்றி தெரிஞ்சிக்கலாம். வாங்க இப்போ நம்ம பேக்கப் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அதேமாதிரி ரைட் சைடில் 3 dots இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டில் கிளிக் பண்ணி நம்ம செட்டிங் போயிடணும். செட்டிங் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா சேட்டுன்னு இருக்கும், அக்கௌண்ட்டு கீழே சேட்டுன்னு இருக்கும். அந்த சேட்டில் போயிடணும். சேட்டில் போயிட்டிங்கன்னா இங்கே கீழே வேர்ல்ட் பேப்பர், சேட் பேக்கப், சேட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. அந்த சேட் பேக்கப்பில் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேக்கப் கேட்கும். நீங்கள் பேக்கப் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அனைத்தும் வந்து பேக்கப் ஆகிடும். நம்மளுடைய இமெயில் ஐடியில் அது வந்து கூகுள் ட்ரைவில் சேவ் ஆகிடும்.
அப்போ நம்ம வந்து இந்த இப்போ பழைய ஃபோனில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப்பை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் புது ஃபோனில் நம்ம நம்மளுடைய வாட்ஸ்அப்பை புதுசாக இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட நம்பர் கொடுத்து கொண்டு வந்துட்டாலும் இதில் இருக்கிற மாதிரி எல்லாமே இதில் நம்ம என்னென்ன டைப் பண்ணோமோ, டைப்பிங் மெசேஜ் இது மாதிரி என்னென்ன மெசேஜ்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் வந்துட்டு அந்த வாட்ஸ்அப்பில் புது ஃபோனில் பேக்கப் ஆகி எல்லாம் வந்து ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே சொன்னாங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூட இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா இது போன்ற வீடியோக்களை போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.